கிறிஸ்தவர்கள் பிரிய மாணவிலே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் லூகா இருபத்தி நான்கு பதிமூன்று லூக் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டீன் அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு ஏழு அல்லது எட்டு மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள் அதாவது இந்த இரண்டு பேர் என்று சொல்லும்போது ஒருவருடைய பெயர் வந்து கிளியோப்பா இந்த பதினெட்டாவது வசனத்தில் பார்க்குறோம் லூக்கா இருபத்தி நாலு பதினெட்டில் அவர்களில் ஒருவனாகி கிளையப்பா என்பவன் அப்போ ரெண்டு பேர் போகிறாங்க அதில் ஒருத்தர் பேர் கிளிப்பாஸ் கிளியோப்பாஸ் என்று சொல்லக்கூடிய கிளியப்பா என்கிறது நமக்கு தெரிகிறது இந்த ரெண்டு பேர் யாருன்னா பன்னிரெண்டு அப்போஸ்தலர் இருக்காங்கள அவங்களில் ஒருத்தவங்க கிடையாது இவர்கள் அவர்களை அவர்கள் இல்லாத வேறு இரண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகளில் இரண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் என்ன போகிறாங்க எருசலேமுக்கு போ எருசலைமுக்குருந்து எருசலேமுக்கு எங்கேருந்து எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போகிறாங்க சரியா இப்போ எம்மாவு எங்கே இருக்குது எம்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய தூரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா அறுபது ஸ்டேடியா என்று சொல்லக்கூடியதா அறுபது க கரலாங் என்று சொல்லக்கூடியதா நம்ம தமிழில் பரலாங்னு சொல்லுவாங்க ஸ்டேடியா என்று சொல்லக்கூடிய பதம் தான் அங்கே கிரே பதம் இது வந்து ஒரு ஏழு அல்லது எட்டு மைல் தூரம் என்று சொல்லக்கூடிய எருசலேமில் வடகிழக்கு திசையில் உள்ள ஒரு பட்டணம் இந்த பட்டணத்துக்கு ரெண்டு பேர் போகிறாங்க இந்த என்ன எம்மாவூர் ஸ்ரீஸ்வரல் ரெண்டு பேர் எருசலேமுக்கு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த ஏழு எட்டு மைல் தூரம் நடந்து போகிறாங்க இங்கே மார்க்கு பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷத்தில் போகும்போது பார்த்தோம்னா அதன் பின்பு அவர்களில் இரண்டு பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார் அதாவது அவர் வந்து கத்தராய் இயேசு கிறிஸ்து மறுரூபமாய் கூடிய ஒரு காரியம் இந்த ரெண்டு பேர் எங்க எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போகிறாங்க இருந்து அவங்க என்னைக்கு போகிறாங்க அன்றைய தினம் வாரத்தினுடைய முதலாவது நாள் அதாவது அவங்களும் வந்து இங்கே வந்து எருசலேமில் இருந்து நடந்தவைகளை எல்லாம் பார்த்து மன துக்கமடைந்து கலக்கமடைந்து சரி நம்ம திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லி போகக்கூடியதா ஏன்னா இவர்கள் வந்து நம்ம வருகிற பின்னாடி வருகிற வசனங்களில் வாசிக்கும் போது அவர்கள் ரொம்ப மன துக்கத்தோடு இயேசு கிறிஸ்து மறித்து போய்விட்டாரே என்று சொல்லக்கூடிய விதமாக அவங்க ரொம்ப துக்கத்தோடு போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்போ ஒருவேளை அவங்க விசுவாசம் இல்லாமல் போகலன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்களுடைய மன வருத்தம் என்னவாயிருக்கிறது இப்படி அநியாயமாக இயேசு கிறிஸ்து கொலை செய்து விடப்பட்டாரே என்று சொல்லக்கூடிய ஒரு மிகுந்த துக்கத்தோடு கூடிய வருத்தத்தோடு அவர்கள் நடந்து போகக்கூடிய ஒரு காரியம் அப்போ அவங்களுக்குள்ள என்ன இல்லை அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையான ஒரு காரியம் இல்லை ஏன்னா நம்பிக்கையான காரியம் இருந்தால் அவங்களுக்குள்ள துக்கம் இருந்திருக்காது ஆனால் மாறாக அவங்க வந்து துக்கத்தோடு போய் கொண்டு இருக்கிறாங்க சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அண்ணே அவங்க வந்தாங்க கிறிஸ்து செத்து போனார் அவங்க போனாங்க இது ஒரு செய்தியா இதில் என்ன இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார் நான் மறிப்பேன் மூன்றாம் நாள் உயிர் தழுவேன் நான் வருவேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் இவர்களுக்கு அந்த ஒரு நாள் கூட காத்திருக்க முடியல சிந்திச்சு பாருங்கள் இன்னும் ஒரு நாள் அவங்க எரிசலேமில் காத்திருந்திருக்கலாம் இல்லைன்னா கொஞ்ச காலம் காத்திருந்திருக்கலாம் இவ்வளவு காலம் நாங்கள் விசுவாசமாக எரிசலேமுக்கு வந்தோம் எருசலேமில் ஏசு கிறிஸ்துவோடு இருந்தோம் ஏசு கிறிஸ்து மறிப்பதை நாங்கள் பார்த்தோம் அவர் சொன்னது போல் திரும்ப வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணமோ ஒரு தாக்கமோ அவங்கக்கிட்ட இல்லை மாறாக நாங்கள் எதிர்பார்த்தது இவர் ஒரு பெரிய மேசியாவாக ரோமர்களை துரத்தி நாங்க பார்க்கும் வண்ணமாக இவர் ஒரு ராஜ்யத்தை அமைப்பார் இவர்தான் தான் மேசியா என்றால் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து எங்களுக்கு எங்கள் தேசத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றாத போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது மனசு காயப்பட்டு போகிறது துக்கமடைகிறது அதனால் அவர்கள் எருசலேமை விட்டே போகக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கர்த்தரை ஒரு பெரிய காரியத்துக்கு எதிர்பார்க்குறீங்க இல்லை ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னது நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிர்மறையான காரியம் நடைபெறும்போது நீங்கள் விசுவாசித்து எங்கே இருக்கிறீங்களோ அவங்க கர்த்தருக்கென்று விசுவாசித்து இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் மனமுடைந்து அவ்வளவுதான் சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா நான் அநேகர் சபையில் இப்படி போகக்கூடிய பின்வாங்கி போகக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் ஏன் ஆக்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு ஏன் பிள்ளை வந்து மறித்து போச்சு ஏன் என் புருஷன் விட்டு போனார் ஏன் என் மனைவினை விட்டு போனாங்க ஏன் என் பிள்ளைங்க இப்படி எனக்கு துரோகம் பண்ணாங்க என்று சொல்லக்கூடிய அநேக துக்கமான காரியங்கள்னால் மனமுடைந்து போனவங்களாக இருக்கிறீங்களா இன்றைக்கு மறுபடியும் ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய மக்களாக வருவீர்களா வளப்பிதாவே இதோ எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிரான காரியங்கள் நடைபெற்றாலும் நாங்கள் உம்மை முழுமையாய் அண்டிக் கொண்டு உம்மேல் விசுவாசித்து உமக்கென்று வாழ எங்களுக்கு ஒரு கிருபையை அளிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்